மன்னிக்கிறனா இல்லையான்னு நீங்க கேக்குற ஸ்டைல வச்சு நான் முடிவு பண்ணிக்கிறேன். உங்க அம்மா சொன்ன மாதிரி அவங்களுக்கு போன் போடுங்க, அவங்க முன்னவே நான் மன்னிப்பு கேட்டுடுறேன். தம்பிக்கு போட்ட மாதிரி படம் தெரியற மாதிரி போடுங்க. ஓ, வீடியோ கால்ல மன்னிப்பு கேக்குறீங்களா? சூப்பர் முத்துழகு. அப்பதான் அவங்களுக்கும் தெரியும். Yeah, you're right. எங்க ரெண்டு பேர் முன்னாடி மன்னிப்பு கேளுங்க. மா, யார் நிக்கிறாங்கன்னு பாரு. நம்ம ரெண்டு பேர் கிட்டயும் முத்தழகு மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்காங்க. Come on, முத்தழகு. See, sorry. No, no. மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது தப்புன்னு கேளுங்க. கேளுங்க, அம்மா லைன்ல இருக்காங்க. முத்தழகு, என்ன நீங்க, நம்ம தானே இருக்கோம், கேட்டுங்க. சித்தி பண்ணது தப்புதான். அவங்க கொடுக்க வேண்டிய 2 லட்சத்தை உடனே என்னால திருப்பி கட்ட முடியல. அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன் நினைச்சீங்களா? என் சித்தி பணத்தாசை பிடிச்சு என் வாழ்க்கைய விலை பேசினதே தப்பு. அதுக்கு தோண்டுகோலா? எனக்கே தெரியாம என் வாழ்க்கைய விலை பேசினதும் அதை விட மகா கேவலமான வேலை. இப்படி ஒரு ஈனத்தனத்தை பண்ணிட்டு என் சித்திக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, அவங்கள வெளியே எடுக்க எனக்கும் தெரியும். ஒரு பொண்ணா என் கடமைய நான் செய்வேன். அதுக்கெல்லாம் என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு விரிசல் இருக்கு. அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இயல்பா நடக்கிற விஷயம். ஆனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்து என்ன நிரந்தரமா பிரிக்க நினைக்கிறீங்க பாருங்க. அது நடக்கவே நடக்காது. என்ன ஆனாலும் அவங்க என்னதான் பொண்டாட்டியா நினைக்கிறாக, அந்த உரிமையில தான் என்கிட்ட கோச்சிக்கிறாக. எல்லாமே மாறும். அவரே என்கிட்ட திரும்ப வருவாரு.